ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம். சில்லுன்னு ஒரு காதல் இன்னைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில்லுன்னு ஒரு காதலில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கையில் கன் ஷூட் பண்ணுவாங்க. கன் ஷூட் வந்து கரெக்டாக அந்த ஆப்பில் வந்துட்டு கரெக்டாக சுற்றுவாங்க. அப்போது வந்து ராகவன் சார் கையில் ரொம்பவே பாராட்டுவாங்க. அந்த டைமில் சூர்யாவும் வந்துடுவாங்க. அடுத்து அன்புவை கன் ஷூட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த டைம் கையில் தான் வந்துட்டு தலையில் ஆப்பிள் வச்சுட்டு நிற்பாங்க. சூர்யாவுக்கு ரொம்பவே கோபமாயிடும். இவ எதுக்கு எல்லா ரிஸ்கையும் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ள. கையில் நிற்கிறதால அன்பு பயந்துக்கிட்டு கன் ஷூட் பண்ணவே மாட்டாங்க. அன்பு பயப்படுறதை பார்த்துட்டு கையிலும் வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்து சூர்யா சார் பார்ப்பாங்க. சூர்யா வந்து பார்க்கும்போது, ஏன் சார் உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சூர்யா உடனே, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் சார், நான் ஆப்பிள் வச்சுட்டேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட கையில் கேட்பாங்க. உடனே, இந்த உலகத்துல நீ தான் தைரியமான ஆளுன்னு காமிச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டுவாங்க. என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா, அப்புறம் நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன சார், என்ன எதுக்கு கவனிக்கிறீங்க, உங்க டீம் ஆளுங்களை போய் கவனிங்க அப்படின்னு சொல்லி கையிலும் சொல்லுவாங்க. நான் கரெக்டாக கன் ஷூட் பண்ணதுக்கு ராகவன் சார் என்னை ரொம்பவே பாராட்டுறாங்க, ஆனால் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சூர்யா சார் கிட்ட கேட்பாங்க. அவருக்கு உனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை, ஆனால் எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார், அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, சாதாரண ஒரு ட்ரைனி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சூர்யாவும் சொல்லுவாங்க. சூர்யாவோட அந்த ஒரு கோபத்தில் ரொம்பவே பாசமாகவும் இருக்கும். ஆனால் கையில் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. சூர்யா திட்டிட்டு போன அப்புறம், நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன மாமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. இனி என்ன நடந்தாலுமே அந்த வட்டத்துக்குள்ளே நான் வரமாட்டேன், என்னை யாருன்னு நிரூபிக்கிற டைம் இது, அதனால் என்னை யாருன்னு நான் காட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி கையிலும் சொல்லுவாங்க. அடுத்து அன்பு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கையிலும் போவாங்க. கையில் போயிட்டு என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கையிலோட கைடன்ஸில் சமைப்பாங்க. அது வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டவும் செய்வாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதுதான் நடந்துச்சு. சூர்யாவுக்கு கையல் மேலே இருக்கிற பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது அப்படின்றது இன்றைக்கான எபிசோடில் நல்லாவே தெரிஞ்சுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.